மர்மங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இந்தியாவின் சில இடங்கள் வித்தியாசங்களும் மர்மங்களும் நிறைந்த உலகில் பல இடங்களைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்தப் பட்டியலில் இந்தியா மட்டும் தப்புமா என்ன இந்தியாவில் மர்மங்களும் ஆச்சரியங்களும் கொண்ட பல கோவில்கள் கிராமங்கள் புராதான இடங்கள் என நாம் வியக்கம் வண்ணம் பல இடங்கள் உள்ளன அவற்றை பற்றிதான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம் சாணி சிக்னாபூர் மகாராஷ்டிராவில் மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் தான் இந்த சாணி ஷிக்னாபூர் இந்த கிராமமானது அகமது நகரிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இங்குள்ள ஆச்சரியம் என்னவென்றால் இங்குள்ள வீடுகளில் கதவுகள் கிடையாது கதவுகள் இல்லாத வீடா என்று கேட்கின்றீர்களா நமது மனதுக்குள் எத்தனையோ கேள்விகள் எழுகிறது இல்லையா வீடு மட்டுமல்லாது பள்ளிக்கூடம் வியாபார தலங்கள் போன்ற எங்கேயுமே கதவுகள் இல்லையா இந்த கிராமத்தில் உள்ள காவல் தெய்வம் இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக நம்புகிறார்கள் அதேவேளை திருட்டு போன்ற எந்த ஒரு குற்ற சம்பவமும் இங்கு பதிவானதில்லை வங்கி லாக்கர் முதல் கொள்ளை போகின்ற இந்த உலகத்தில் இப்படி ஒரு கிராமமா ஆச்சரியமா இல்லையா எனவே இதுவும் ஒரு ஆச்சரியமான கிராமம்தான் கேரளா மலப்புரத்தில் உள்ள காதினி கிராமம் இங்கு ஏறத்தாழ இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேல் வாழ்கிறார்கள் கடைசியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இங்கு இருநூற்றி இருபது ஜோடி இரட்டை குழந்தைகள் உள்ளனர் இதன் காரணமாக இந்த கிராமம் டவுன் அழைக்கப்படுகிறது சர்வதேச அளவில் எடுக்கப்பட்ட சர்வேயில் இங்கு இரட்டை குழந்தைகளின் விகிதம் அதிகமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் இந்த வினோதமான நிகழ்வுக்கு இங்கே புழக்கத்தில் உள்ள குடிநீரின் ரசாயன கலவை ஒரு காரணமாக இருக்கலாம் என்றுதான் ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே உள்ளது இந்தியாவில் இருக்கின்ற மர்மமான அதிசயமான இடங்களில் மற்றுமொரு இடம்தான் ఏలి కోవిల్ రాజస్థాన్ எலிகோவிலா என்று கேட்கின்றீர்களா பார்த்தும் இருப்பீர்கள் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அமைந்துள்ள கார்னி மாதா கோவில் இங்கு ஏறத்தாழ எலிகள் இந்த கோவிலுக்கு வாழ்கின்றன மேலும் இங்கே இவை புனிதமாக மதிக்கப்படுகின்றன இங்கே உள்ள எலிகள் கப்பாஸ் என்று அழைக்கப்படுகிறது நிறைய மக்கள் குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து வந்து ஆசி பெற்று செல்கின்றார்கள் உள்ளூர் முதல் உலகின் பல இடங்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்களாம் இங்கு வரக்கூடிய மக்கள் இங்கே உள்ள எலிகளுக்கு உணவளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த கோவிலின் நுழைவாயிலில் மார்பல் கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது மகாராஜா கங்கா சிங்கால் ஏற்படுத்தப்பட்டுள்ள மிகவும் வலுவான உலோக கதவுகள் கம்பீரமாக உள்ளது மேலும் உள்ளே பல கடவுள்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது அடுத்து ரூப்காந்த் மர்ம ஏரி பதினாறாயிரத்து நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அடி உயரத்தில் அமைந்துள்ள பனிப்பாறையால் மூடப்பட்ட ஏரி இந்த இது அமைந்துள்ளது மலையேற்றத்தின் போது ஏரியின் கரையில் நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பகுதியானது மனிதன் வாழாத ஐயாயிரத்து முப்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது சுற்றிலும் கற்களாலும் பனிப்பாறைகளாலும் சூழ்ந்துள்ளது இந்த ஏரி பகுதியானது மலையேற்றத்துக்கு மிகவும் பிரபலமானது இந்த ஏரி இரண்டு மீட்டர் ஆழம் கொண்டது நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டதில் இந்த ஏரி பிரபலமானது இதை பற்றி ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த சம்பவம் ஒன்பதாம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் மேலும் மனித எலும்புகள் கண்டறியப்படாவிட்டால் இந்த ஏரி ஸ்கால்டன் ஏரி என அழைக்கப்படுகிறது இந்தியாவில் பல மர்மமான ஆச்சரியமான இடங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற இந்த வரிசையில் அடுத்து கிராமம் ராஜஸ்தானில் இருக்கிறது ஜெய்சல்மோர் நகரை சேர்ந்த ஒரு கிராமம் தான் குல்தாரா இது ராஜஸ்தானில் உள்ளது பதிமூன்றாம் நூற்றாண்டில் வளமாக இருந்த இந்த கிராமத்தில் பலிவால் பிரமின்ஸ் மக்கள் வாழ்ந்து வந்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அறியப்படாத காரணங்களால் இந்த கிராமம் யாரும் வசிக்காதவாறு கைவிடப்பட்டது கிராமத்துக்கு வருகின்ற நீர்வரத்து குறைதல் அல்லது அந்த கிராமத்தின் ஊர் தலைவர்களின் துன்புறுத்தல் கூட காரணமாக இருக்கலாம் என்று என்றுதான் வரலாற்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஆண்டுகள் பல கடந்த பிறகு கொல்தாரா ஒரு வேட்டையாடப்பட்ட பகுதியாக இந்த இடம் பிரபலமானது இரண்டாயிரத்து பத்தில் ராஜஸ்தான் அரசாங்கம் இதை ஒரு சுற்றுலா தலமாக அங்கீகரித்தது சுற்றுலா துறையினர் இந்த இடத்தை புதுப்பிக்க விரும்புகிறார்கள் மேலும் அமானுசிய அனுபவங்களை கொடுக்கும் மனிதர்கள் வாழாத இந்த இடத்தில் மீண்டும் மக்கள் வாழும் ஒரு த்ரில்லான அனுபவத்தை கொடுக்க முயற்சி செய்கின்றார்கள் இரண்டாயிரத்து பத்தில் அமானுஷ்யத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பதினெட்டு பேர் கொண்ட குழு இங்கு முகாமிட்டது இதில் பன்னிரண்டு பேர் இரவில் தங்கி ஆய்வு மேற்கொண்டதில் இங்கே நிழல் உருவங்களைக் கண்டதாகவும் கதரர் சத்தம் மற்றும் ஆவிகளின் சப்தங்கள் கேட்டதாகவும் அறிக்கை அளித்துள்ளனர் இதனால் இந்த இடம் அமானுஷ்யம் நிறைந்த இடமாக இந்தியாவில் இன்றும் அறியப்படுகிறது